வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிற ஒரு பிரைம் டாகிஸ் நான் உங்கள் பிரைம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, பென்டென் யூனிவர்ஸில் நம்ம இது வரைக்கும் பார்த்த ஏகப்பட்ட உண்மைகளை சல்லி சல்லியே நொறுக்கின ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், பென்டென் ரீபோட்டில் வந்த ஏலியன் எக்ஸ்டென்ஷன் மூவி சொல்லிட்டு போகலாம். பிகாஸ் அதில் அந்த அளவுக்கு ஏகப்பட்ட உண்மைகளை போட்டு உடச்சி இதெல்லாம் போய் அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ அவர் இருக்க பட்சத்தில் அதில் குழப்பம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அகல பாதாள குட்டையை தோண்டி வச்சு போயிட்டாங்க. அந்த குட்டையில் இருக்கிற குப்பையை இன்றைய வரைக்கும் நிறைய பேர் கிளறி இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் மீ. ஸோ அப்படி இன்றைக்கி நாம் எந்த குப்பையாச்சு எந்த குழப்பத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் ஏலியன்ஸ் எப்படி தோக்கடிச்சாங்கன்ற குழப்பம் இன்னைய வரைக்கும் நிறைய பேர் மனசுல ஒரு ஆறாத காயமா இருந்துட்டே இருக்குது. பிகாஸ் ஏலியன்ஸ் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பீயிங், அவரை எப்படி இவங்க தோக்கடிச்சாங்கன்ற சந்தேகம் நிறைய பேர் மனசுல இருக்கலாம். சோ அந்த கேள்விக்கு இன்னைக்கு நாம ஆன்சர் பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா அமைச்சிங்க இருக்க போது கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். செலஸ்டியல் சேப்பியன்ஸ் தான் பென்டென் யூனிவர்ஸில் நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலேயே பயங்கர பவர்ஃபுல்லான பீயிங்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆமனிபோட்டண்டா இல்லையான்ற சந்தேகம் இன்னைய வரைக்கும் நிறைய பேர் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. பட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, இவங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கடவுள் அளவுக்கு சக்தி கொண்டவங்க தான். இவங்க நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும், ஓகேவா? பட் அப்படி இருக்க பட்சத்தில் இப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான பீயிங்கை எப்படி நம்ம ரீபூட் பென் ஃபோர்ஆர்ம்ஸ் வச்சு தோக்கடிச்சாருன்ற சந்தேகம் இன்னைய வரைக்கும் நிறைய பேர் மனசில் ஒரு ஆறாத வடுவாக இருக்குது. பிகாஸ் அவர் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர், பயங்கர கூலான கெத்தான கேரக்டர், அவரை போய் ஃபோர்ஆர்ம்ஸ் வச்சு தோக்கடிப்பீங்கிற ஒரு மிகப்பெரிய வழி இன்னைய வரைக்கும் நிறைய பென்டென் ஃபேன்ஸ் மனசுல ஊர்த்திக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, அது எப்படி தோக்கடிச்சாங்கன்ற சந்தேகத்துக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ தான் கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடைக்கல. அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாளைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி அவங்க பேச்சை எடுக்கல. பிகாஸ் அப்போ ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட எதிர்ப்புகள் கிளம்பிட்டு இருந்துச்சு. அது எப்படி நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்க, இந்த மாதிரி எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸை கொந்தளிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் அமைதியாக இருந்து அதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் இப்போ அதுக்கான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ அவங்க வெளியிட்ட அந்த ஆன்சர் மூலமாக அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி தப்பிச்சாங்க நான் பின்னாடி சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேன் தியரியை பார்த்துடலாம். அதாவது இந்த அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரதுக்கு முன்னாடி இந்த ஃபேன் தியரி தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அது என்ன தியரி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏலியன்ஸோட பவர் லெவல். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்னிவர்ஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா ஏலியன்ஸ். ஸோ அந்த ஏலியன்ஸோட பவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 5-10% மட்டும் தான் நாங்கள் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கோம். அதை விட அதிக பவர்ஸ் அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ரைட்டர்ஸே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அந்த 5-10% பவர்ஸ் தான் ஒட்டுமொத்தமாகவே இந்த ரீபூட்டில் இருக்கிற ஏலியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேன் தியரி கிளம்பிச்சு. அதாவது எப்படி நம்ம அட்டாமிக் எக்ஸுக்கு பாதி செலஸ்டியல் சேப்பியன் பவர் மட்டும் தான் கிடைக்குதோ, அதே மாதிரி தான் எங்கேயும் அந்த ஏலியன்ஸோட பவர் இவருக்கு ஃபுல்லாக கிடைக்கல. அதோடைய ஒரு குறிப்பிட்ட அளவான பவர்ஸ் மட்டும் தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒன்றும் ப்ராப்பராக ஏலியன்ஸாக மாறி சரினா பலகஸ்ட பர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறமா ஏலியன்ஸ் கண்ட்ரோல்லாம் அவர் கிடைக்கல. அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆண்ட்ரிக்ஸை அடித்து கிராக் பண்ணி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த செலஸ்டியல் சேப்பியன் டிஎன்ஏ ஆக்சிடென்டலாக வெளில வந்திருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இது ஒரு பியூர் செலஸ்டியல் சேப்பியன் கிடையாது. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிட் மாதிரினு வச்சுக்கோங்களேன், கலப்படம் வாய்ந்த ஒரு செலஸ்டியல் சேப்பியன் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் தியரி தான். இன்ஃபேக்ட் இதை தான் உண்மை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம ரைட்டர்ஸ் சொன்ன அந்த அஃபிஷியல் நியூஸ் பக்கம் வருவோம். அதாவது அவங்க சொன்ன அந்த அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் மூலமாக அந்த ஏலியன் எக்ஸ்டென்ஷன் படத்தில் அந்த எல்லா குழப்பங்களும் தெரிஞ்சிருச்சிங்க. ஒட்டுமொத்தமாக பென்டென் ரீபோட்டில் என்னென்ன குழப்பங்கள் இருந்துச்சோ அது எல்லாமே தெரிந்து போச்சுன்னு சொல்லணும். ஸோ அப்படி என்ன ப்ரோ அவங்க ஆன்சர் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கும் பென்டென் யூனிவர்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம இது வரைக்கும் பார்த்த பென்டென் யூனிவர்ஸ் வேறு, நம்ம பென்டென் ரீபோட்டில் பார்த்த யூனிவர்ஸ் வேறு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லை, அது வேறு கதை இது வேறு கதை அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடித்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரீபோட்டில் ஏகப்பட்ட குழப்பங்களை உண்டாக்கிட்டாங்க, ஓகேவா? ஒரிஜினல் சீரிஸில் வேறு மாதிரி இருந்துச்சு, இதே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குழப்பங்களை நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் இவங்க பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக வேறு ஒரு கதை, அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா, இவங்க யாருமே அதை கம்பேர் பண்ணி கேள்வி கேட்க மாட்டாங்களே இனிமே. ஸோ என்னை கேட்ட வரைக்கும் இது ஒரு சமாளிஃபிகேஷன் தான். அதாவது இதுலேருந்து தப்பிச்சா போதும் சாமி அப்படின்ற மாதிரி இவங்க தப்பிச்சிருக்காங்க. என்னை கேட்டால் இந்த பதில் அவங்க ஆரம்பித்து சொல்லியிருக்கலாம். ஆரம்பத்தில் சொல்லியிருந்தா அட்லீஸ்ட் இவங்க மேலே இத்தனை பேர் காண்டாக இருக்க மாட்டாங்க, இத்தனை குழப்பங்கள் உண்டாகியே இருக்காது. இன்னும் சொல்ல போனோன்னா அந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பமே அதில் வந்து பென்ஸ்லாம் பென் பிரேமா இல்லையான்றதான். நிறைய பேர் அவங்க பென் பிரேம் தான் சொல்லி பேசியிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அந்த மாதிரி என்ன குழப்பங்களாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க இந்த பதிலை மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்காது. பட் எப்படியோ ஃபைனலாக நமக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருச்சு. நம்ம இது வரைக்கும் பார்த்த பென்டென் யூனிவர்ஸ் வேறு, பென்டென் ரீபோட்டில் பார்த்த யூனிவர்ஸ் கம்ப்ளீட்டாக வேறு, அது வேறு கதை இது வேறு கதை, ஓகேவா? எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேணாம், தெளிவாக இருங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பென்டென் ரீபோட்டில் இருந்த ஏகப்பட்ட குழப்பங்களுக்கு ஒரே ஆன்சரில் பதில் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பிரைம் டாகிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம், லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெய்லியும் சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு வீடியோ வரும், அப்படினிக்கா வரலனா மன்னிச்சு. ஸோ மீண்டும் சந்திப்போம், அதுவரை சிந்திப்போம்டா. பை பாய்.